ஓம் சாய்ராம். யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான அதிர்ஷ்டமான நாள் வந்து இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்குங்க. இன்னைக்கு சாயந்தரம் 5 to 8 மணிக்குள்ள இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. அந்த பெருமாளுடைய அருட்கடாட்சமும் அந்த மகாலட்சுமி தாயாரோட அருட்கடாட்சமும் உங்களுக்கு நிறைஞ்சு கிடைச்சி உங்க வீட்டுல சகல ஐஸ்வர்யம் பெருகும். 3வது புரட்டாசி சனிக்கிழமையான இன்று மாலை 5 to 8 மணிக்குள்ள செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெறுங்க. ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வழிபாடு செய்தோம் என்றால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும். அதுவும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது சனிக்கிழமை புரட்டாசி மாசத்துல வந்திருக்கு. இந்த புரட்டாசி மாசத்தோட 3வது சனிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரமும் இன்று சேர்ந்தே வருகிறதுங்க. இந்த நாளில் நீங்கள் எந்த முறையில் வழிபட்டால் பண ரீதியான நன்மைகளும் ஐஸ்வர்யமும் பெருகும் அப்படின்னா இப்ப பார்க்க போறோம். பெருமாளோட அவதாரங்கள் ஒன்றாக திகழ்வதுதான் வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மர அவதாரங்க. இவர் அவதரித்த நாள்
இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். இப்படி உச்சரிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணீங்கன்னா, அந்த கண்ணாடி கிண்ணம் இல்லை பீங்கான் கிண்ணம் இருக்குங்களா எடுத்திருக்கீங்களா, அது நிறைய கல்லுப்பை பரப்பி அதற்கு மேலே இந்த வெள்ளி மஞ்சளை வைத்து விட வேண்டும். சரிங்களா, வச்சுட்டு என்ன பண்ணலாம், இந்த கண்ணாடி கிண்ணத்தை வந்து நீங்கள் பூஜரையிலும் வைக்கலாம் அல்லது சமையலையும் வைக்கலாம். சமையலர் வச்சாலும் இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க சமையலுக்கு, இதை அப்படியே வச்சுக்குங்க. ஒருவேளை நீங்கள் ஆலயத்தில் வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த விரலி மஞ்சளை மட்டும் வச்சுக்கிட்டு, இடது கையில் வச்சுக்கிட்டு இந்த சொன்ன மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு அப்படியே அந்த விரலி மஞ்சளை எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து இதே போல் ஒரு பீங்கான் கிண்ணமோ இல்லை கண்ணாடி கிண்ணமோ எடுத்து அதில் வந்து கல்லுப்பை கொட்டி அந்த கல்லுப்பின் மேலே இந்த விரலி மஞ்சளை வைத்து விட வேண்டும். இது ஒரு மாதம் அப்படியே இருக்கட்டும். ஒரு மாதம் கழிச்சுட்டு இந்த விரலி மஞ்சள் எடுத்துகிட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்து விட வேண்டும். கல்லுப்பை வந்து தண்ணியில் கரைச்சி யாருடைய கால்படாத இடத்திலும் ஊற்றிவிட வேண்டும். சரிங்களா, ஸோ சொன்ன மந்திரம் தான், மறந்துடாதீங்க. இந்த விரலி மஞ்சளை வச்சுக்கிட்டு நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம். இந்த மந்திரத்தை கூறிவிட்டு விரலி மஞ்சளை வைக்கும் பொழுது உங்கள் குலதெய்வத்திடமும் பெருமாளிடமும் மகாலட்சுமி தாயாரிடமும் பண ரீதியான அனைத்து நன்மைகளும் உண்டாக வேண்டும், பண வரவு ஏற்பட வேண்டும், ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளணுங்க. இந்த எளிமையான பரிகார வழிபாட்டை, அதுவும் இன்னைக்கு வந்திருக்க 3rd சனிக்கிழமை, பெருமாள் மீது முழு நம்பிக்கையுடன் வைத்து இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ கடாட்சம் பெறுங்க. நீங்களும் மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவுக்கு அடுத்த வருஷம் புரட்டாசிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரராக ஆகியிருப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.